கண்ணன் செம்மன் வாசம் பிரச்சனை வந்து இன்னைக்கு ஒரு சூப்பரான சாண்ட்விச் எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். ஒரு 150 கிராம் பன்னீர், அதுக்கப்புறம் குடமிளகா, வெங்காயம், தக்காளி இதெல்லாம் சின்னதாக கட் பண்ணி அந்த பன்னீரோட போட்டு, அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற மசாலா வச்சு கொஞ்சமாக அது மசாலா கூட ஆரிகனம் சேர்த்து ஒரு இன்ஸ்டன்ட் பெரிய பெரிய மசாலா நம்ம வீட்லேயே எப்படி ரெடி பண்ணணும் பார்க்கலாம். இந்த பெரிய பெரிய மசாலாவை அந்த பன்னீரோட போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு பிரெட் ஸ்லைஸில் மைனஸ் லைட்டாக அப்ளை பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணி நல்லா வச்சுட்டு அந்த பன்னீர் ஸ்டஃபை மேலே வச்சு சீஸ் கிரேட் பண்ணி பட்டர் போட்டு கிரில் பண்ணி கட் பண்ணி சாப்பிட்றது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு ஸ்பைஸியான அட்டகாசமான சாண்ட்விட்சாக இருக்கும். வந்து இப்போ இந்த பன்னீர் பெரி பெரி சாண்ட்விச் எப்படி பண்ண பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைனஸ் போட்டுக்கலாம். இந்த பிரெட் ஸ்லைஸ் மேலே இந்த மைனஸ் நம்ம அப்ளை பண்ணி தான் இந்த பன்னீர் ஸ்டஃப் உள்ளே வைக்க போகிறோம். ஸோ அதனால் அந்த மைனஸ் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிட்டு அது கூட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு லைட்டாக ஒரு பிஞ்ச் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அந்த மைனஸ் கூட ரொம்ப நல்லாயிருக்கும் உப்பு சேர்க்கறதுனால. அதுக்கப்புறம் பெப்பர் பவுடர் ஒரு பிஞ்ச், ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம போட்ட 1/2 டேபிள் ஸ்பூன் கார்லிக், இந்த 2 டேபிள் ஸ்பூன் மைனஸு, உப்பு, மிளகுத்தூள் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இதை நம்ம பிரெட் ஸ்லைஸில் அப்ளை பண்ணி இந்த சாண்ட்விச் பண்ணலாம். இதை நம்ம செப்பரேட்டாக தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம இன்னொரு பவுல் ஒன்று எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 150 கிராம் சின்னதாக நறுக்கின பன்னீர் அதில் போட்டுக்கலாம். குடமிளகா ஒரு 1/2 கப்பு சின்னதாக நறுக்கி அதையும் இது கூட போட்டுக்கலாம். தக்காளி அந்த உள்ள சீட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த தக்காளி மட்டும் நல்லா கட் பண்ணி சின்னதாக அந்த மாதிரி ஒரு 1/2 கப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி பொடிசாக நறுக்கி அதுவும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சின்னதாக நறுக்கி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் ஒரு ஓரமாக அப்படியே நம்ம தண்ணியை எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இந்த சாண்ட்விட்சுக்கு பெரி பெரிய மசாலா ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு கிளாஸ் மூடி போட்ட ஜார் எடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் கார்லிக் பவுடர் போட்டுக்கலாம். மேங்காய் பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். கிராம்பு தூள் 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஆரிகனோ 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் போட்டுக்கலாம். பவுடர் சுகர் இருந்தால் ஒரு பிஞ்ச் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைனா நார்மல் சுகர் ஒரு பிஞ்ச் போட்டுக்கலாம். இதில் ஃபைனலாக ஜிஞ்சர் பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன் இதில் போட்டுக்கலாம். பிளாக் சால்ட் இருந்தால் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைனா பரவாயில்ல. இப்போது இது மேலே ஒரு மூடி போட்டு நல்லா இந்த எல்லா பவுடரையும் மிக்ஸ் பண்ணி ஒன்றாக்கிக்கலாம். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய மசாலா நம்ம வீட்லேயே இருக்கிற ஐட்டம்ஸை வச்சு ரெடி பண்ணி இந்த சாண்ட்விட்சில் போட்டு சாப்பிடும் போது ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இப்போது பெரிய பெரிய மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம காஷ்மீர் ரெட் சில்லி சேர்த்தனால அதோட கலர் ரொம்ப சூப்பராக இருக்கும். ரெண்டாவது ஆரிகனோ நம்ம ஜிஞ்சர் பவுடர்லாம் போட்டனால ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம இந்த கட் பண்ணி எடுத்து வச்சிருந்த பன்னீர், கேப்சிகம், ஆனியன், டொமேட்டோவில் லைட்டாக உப்பு ஒரு பிஞ்சும் பெப்பர் பவுடர் ஒரு பிஞ்சும் போட்டுக்கலாம். இப்போ அந்த பெரிய பெரிய மசாலாவை அதில் போட்டுடலாம். போட்டு நல்லா மிக்ஸ் கொடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்பைஸியான பெரிய பெரிய மசாலா கூட இந்த கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த பன்னீர், கேப்சிகம், ஆனியன், டொமேட்டோவோட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த சாண்ட்விச் மசாலா. ஒரு பிரெட் மேலே மைனஸ் தடவை இந்த ஸ்டஃபிங் உள்ளே வச்சு சாண்ட்விச் பண்ணது ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த மசாலாவில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து லாஸ்டில் இந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணி வைக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த சாண்ட்விச் மசாலா. இப்போ நல்லா இதை ஒரு மிக்ஸ் கொடுத்த பிறகு பன்னீர் பெரி பெரி சாண்ட்விச் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம செப்பரேட்டாக வச்சுக்கலாம். இப்போ நம்ம சாண்ட்விச் பண்ணிடலாம். நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் அந்த மைனஸ் ட்ரெஸ்ஸிங் ரெடி ஆயிடுச்சு. ப்ரௌன் பிரெட் வச்சு தான் நான் இந்த சாண்ட்விச் பண்ண போகிறேன். சாண்ட்விச் பிரெட்லாம் கிடையாது, மீடியமான சைஸ் பிரெட்டு. இது ப்ரௌன் பிரெட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை நார்மல் பிரெட்டாக இருந்தாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த சாண்ட்விச். இப்போ ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அந்த மைனஸை பிரெட்டு மேலே ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன். இந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ண பிறகு நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த பன்னீர் சாண்ட்விச் மசாலா அந்த பெரிய பெரிய பவுடர்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த ஸ்டஃபிங்கை இது மேலே அப்படியே நம்ம எல்லா இடத்துலையும் பரப்பலாக அப்படியே வச்சிடலாம். நம்ம பிரெட்டில் அப்ளை பண்ணியிருக்க அந்த மைனஸோட இந்த பெரிய பெரிய பன்னீர் சாண்ட்விச் மசாலாவும் நல்லா அப்படியே நம்ம ஒட்டுற அளவுக்கு அது பிடிக்கிற அளவுக்கு நல்லா அதை அப்படியே நம்ம ப்ரெஸ் பண்ணி அமைக்கி விட்டுடலாம். அந்த பிரெட்டு மைனஸ் கூட அந்த ஸ்டஃபிங் நல்லா நம்ம அமைக்கி ப்ரெஸ் பண்ண பிறகு அது மேலே நம்ம எல்லா இடத்துலையும் படுற மாதிரி சீஸை நல்லா கிரேட் பண்ணி அது மேலே அப்படியே போட்டுடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த மைனஸு சீஸு நம்ம சேர்த்த பெரிய பெரிய மசாலா பன்னீர்லாம் சேர்ந்து இந்த சாண்ட்விச் சாப்பிடும் போது. இப்போ இந்த சீஸ் நல்லா பரப்பளவு போட்ட பிறகு இன்னொரு ஸ்லைஸ் பிரெட்டை மேலே வச்சு நல்லா ஒரு ப்ரெஸ் கொடுக்கலாம்.
எல்லாம் ஒட்டுற மாதிரி இப்போ நல்லா ஒட்டிடுச்சு. இந்த மாதிரி நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணி இந்த சாண்ட்விச்சை ரெடி பண்ணால் சூப்பராக இருக்கும். ஃபைனலாக ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர், ஒரு சைடு மட்டும் இந்த ஹாஃப் டேபிள் ஸ்பூன் பட்டரை ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணி அந்த பட்டர் இருக்கிற சைடு மட்டும் ஃபஸ்ட் நம்ம தவாவில் போட்டுடலாம். இப்போ இந்த சாண்ட்விச்சை கிரில் பண்ணிடலாம். தவாவில் ரொம்ப லோ ஃப்ளேமில், தவாவாக இருந்தாலும் சரி பேனாக இருந்தாலும் சரி, லோவாக வச்சு பட்டர் அப்ளை பண்ண இடத்த மட்டும் அப்படியே நம்ம திருப்பி போட்டுடலாம். இப்படி நம்ம போடுறதுனால அந்த கீழே உள்ள பட்டரும் அடுத்த சைடு நம்ம திருப்பி போடும்போது அந்த ஃப்ளேவர் நல்லா பட்டர் ஏறி சாண்ட்விச் நல்லா ஒரு கிரில் ஆகும். அதே மாதிரி இன்னொரு சாண்ட்விச்சையும் அதே ஸ்டைலில் நம்ம இந்த தவாவில் போட்டுக்கலாம். நம்ம ரெடி பண்ண இந்த பன்னீர் சாண்ட்விச் மசாலா, அதுக்கப்புறம் இந்த மைனஸ் ட்ரெஸ்ஸிங் இதெல்லாம் வச்சு இந்த மாதிரி சைஸ் ப்ரெட்டில் ஒரு 8 சாண்ட்விச் வர அளவுக்கு நம்ம ரெடி பண்ணலாம் சாண்ட்விச்சு. ஒரு சைட் நல்லா கிரில் ஆயிடுச்சு, அப்படியே நம்ம இன்னொரு சைடையும் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ அந்த தவாவில் பட்டர் ஒட்டி இருக்கிறதே இது நல்லா கிரில் ஆயிரும், ஃப்ளேவரும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதை இன்னொரு சைடும் திருப்பி போட்டு மேக்ஸிமம் ஒரு 3-4 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சாலே சூப்பராக ஒரு கிறிஸ்பியான சாண்ட்விச் நமக்கு கிடைக்கும். ஒரு 3 நிமிஷம் கழித்து கிறிஸ்பியான பன்னீர் பெரி பெரி சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம கட் பண்ணி சீஸ் கிரேட் பண்ணி சர்வ் பண்ணலாம். இப்போது